இந்த பொய் வழக்கை முறியடிக்க தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே காங்கிரஸ் கட்சியின தீவிர முயற்சி மேற்கொள்வோம் இத்தகைய அடக்குமுறைகளை கண்டு காங்கிரஸ் கட்சி அஞ்சாது இன்றைக்கு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் தலைவர் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் தலைவர் அழகிரி அவர்கள் சிதம்பரத்திலே ரயில் மறியல் போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளும் இத்தகைய போராட்டத்தை நடத்தி வருகிறோம் இன்றைக்கு பாஜக அரசுக்கு எதிராக இன்றைக்கு எழுப்பப்படுகிற இந்த கண்டன முழக்கங்கள் மோடி அரசினுடைய ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு விரோதமாக தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போட்டு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில் இந்திரா காந்தி மீது தொடுக்கப்பட்ட வழக்கை எப்படி காங்கிரஸ் கட்சியினர் முறியடித்தார்களோ அதை போல ராகுல் காந்தி மீது விதிக்கப்பட்டிருக்கிற இந்த பொய் வழக்கை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம் மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி அகற்று வரை காங்கிரஸ் கட்சியினர் ஓயமாட்டார்கள் தொடர்ந்து போராடுவார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீது பாஜக அரசு தொடுத்த வழக்கை இன்று நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது அவருக்கு ஜாமீனும் வழங்கியிருக்கிறது இதை எதிர்த்து நீதிமன்றத்திலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போராடுவார்கள் இந்த பொய் வழக்கை முறியடிக்க தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே காங்கிரஸ் கட்சியின தீவிர முயற்சி மேற்கொள்வோம் இத்தகைய அடக்குமுறைகளை கண்டு காங்கிரஸ் கட்சி அஞ்சாது இன்றைக்கு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் தலைவர் ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனை எதிர்த்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் தலைவர் அழகிரி அவர்கள் சிதம்பரத்திலே ரயில் மறியல் போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளும் இத்தகைய போராட்டத்தை நடத்தி வருகிறோம் இன்றைக்கு சென்னை மாவட்டத்தில் இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து மாநில நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் இன்றைக்கு பாஜக அரசுக்கு எதிராக இன்றைக்கு எழுப்பப்படுகிற இந்த கண்டன முழக்கங்கள் மோடி அரசினுடைய ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு விரோதமாக தலைவர் ராகுல் காந்தி மீது பொய் வழக்கு போட்டு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில் இந்திரா காந்தி மீது தொடுக்கப்பட்ட வழக்கை எப்படி காங்கிரஸ் கட்சியினர் முறியடித்தார்களோ அதை போல ராகுல் காந்தி மீது விதிக்கப்பட்டிருக்கிற இந்த பொய் வழக்கை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவோம் மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி அகற்று வரை காங்கிரஸ் கட்சியினர் ஓயமாட்டார்கள் தொடர்ந்து போராடுவார்கள் இது வந்து ஒரு ஜனநாயக சட்டவிரோத செயல் பொய் வழக்கு அவர் பொதுவாகத்தான் பேசினார் மோடி என்ற பெயர் கொண்டவர்களை பற்றி தான் அவர் குறிப்பிட்டாரே தவிர நரேந்திர மோடி என்று குறிப்பிடவில்லை இப்படியே ஆதாரமற்ற அவதூறு அடிப்படையிலே பொய் வழக்கு தொடுக்கப்பட்டு ஒரு மாஜிஸ்ட்ரேட் சூரத் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்றைக்கு 2 ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு இந்த தண்டனை கொடூரமானது கொடுமையானது சாதாரணமாக இத்தகைய வழக்குகளிலே இப்படி தண்டனை விதிப்பதில்லை ஆனால் அந்த குறிப்பிட்ட நீதிமன்றத்திலே குஜராத் அரசு நடக்கிற அந்த மாநிலத்திலே இன்றைக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனையை நீதிமன்றத்தில் சட்ட வல்லுநர்களோடு கொண்டு தலைவர் ராகுல் காந்தி இந்த பொய் வழக்கை முறியடித்து அவர் நிரபராதியாக வெளியே வருகிற காலம் வெகு தொலைவில் இல்லை இந்த தண்டனையை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் மக்கள் மன்றத்திலே இதற்காக நியாயம் கேட்டு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி போராடி வருகிறார்கள் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவில் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது ஜனநாயக உரிமை பறிக்கப்படுகிறது என்று லண்டனிலே பேசியதற்காக பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பு குரல் எழுப்பி வர்றாங்க ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அதற்கு விளக்கம் தருவதற்கு ராகுல் காந்தி தயாராக இருக்கிறார் அதற்கு வாய்ப்பு கேட்கிறார் பாராளுமன்றத்துக்கு நான் வருகிறேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் என் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை நான் நாடாளுமன்றத்திலே விளக்குகிறேன் என்று சொன்ன பிறகு அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது பாராளுமன்றத்திலே ஜனநாயகத்தை இன்றைக்கு குழிதோண்டி புதைத்து வருகிறார்கள் இத்தகைய அடக்குமுறை எதிர்த்து தலைவர் கார்கே தலைமையில் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தி என்ற அனைவரும் இன்றைக்கு போராடி வருகிறார் கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முழுவதுமே ஜனநாயகத்திற்கு எதிராக பாஜக செயல்படுகிறது இத்தகைய அடக்குமுறையை காங்கிரஸ் கட்சியினர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் போராடி வராங்க தொடர்ந்து நாங்கள் இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கிற முயற்சியில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் நிச்சயமாக இந்த மாதிரி அதற்கு அடக்குமுறை தான் ஜனதா ஆட்சியில் இந்திரா காந்திக்கு எதிராக பயன்படுத்தினார்கள் அவரை அடக்குமுறை மூலம் அவர் பதவியை ரத்து செய்தார்கள் கைது செய்தார்கள் பொய் வழக்கு போட்டார்கள் எல்லாவற்றையும் எதிர்த்து இந்திரா காந்தி எப்படி வெற்றி பெற்று 1980 மீண்டும் ஆட்சிக்கு வந்தாரோ அதே போல் இன்றைக்கு மோடி ஆட்சியை எதிர்த்து தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே நாங்கள் போராடி இந்த ஆட்சியை அகற்றுகிற வரை இந்த போராட்டம் தொடரும் இந்த பொய் வழக்கு முறியடிக்கப்படும் Thank you.
I need to know.
ஓடி வரத்தின் பொய் வழக்கு கண்டு அந்த மாட்டோம்.